Hello viewers, welcome back to Kitchen Craft and Creation channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரவா இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியோ இல்ல வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமோ நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போட போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ரவா தோசை சாப்பிட்டிருக்கோம், ரவா இட்லி செஞ்சிருக்கோமா? வாங்க ஒரு முறை செய்யலாம். ரவா இட்லி செய்யறதுக்கு முக்கியமான பொருள் ரவை. ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை போட்டு 5-10 நிமிஷம் வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறம் மாறாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. வறுத்து வச்சுருக்கிற ரவையை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரவை நல்லா ஆறிடுச்சு. இந்த ஆறின ரவையில் 1/4 கப் அளவு அல்லது 100 கிராம் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது மூணுத்தையும் நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ண விடுங்க. நல்லா தாளித்ததுக்கப்புறம் இந்த தாளிப்பை அப்படியே நம்ம இந்த ரவை தயிர் கலவையில் கொட்டிக்கலாம். இப்போது இந்த ரவை தயிர் அப்புறம் அந்த தாளிப்பெல்லாம் ஒரு சேர மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இதில் 1/2 டம்ளர் அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இட்லி மாவு பதம் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாவு கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க. உப்பு நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி சேர்க்கும் போது கவனமாக சேருங்க. ரொம்ப தண்ணியாகவும் ஆக்கிடாதீங்க. ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் சரியான இட்லி மாவு பதத்தில் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவை ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு சமையல் சோடா சேர்த்துக்கோங்க. மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பதத்தில் மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இட்லி தட்டோட எல்லா குழியிலையும் இது போல் எண்ணெய் வச்சு நல்லா கிரீஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போது ஒவ்வொரு குழியிலும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரவை மாவை ஊற்றிக்கலாம். ஒரு குழிக்கு 1 கரண்டி அளவு வீதம் ஊற்றிக்கோங்க, போதும். இட்லி குக்கரில் தண்ணி ஊற்றி சூடானதுக்கப்புறம் இட்லி தட்டை எடுத்து அதுக்குள்ளே வச்சு மூடி போட்டு மூடி 10-15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. 15 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். உங்கள் கைகளை ஈரம் பண்ணிவிட்டு இந்த இட்லியை தொட்டு பாருங்கள். பிசு பிசுன்னு உங்கள் கைகளில் ஒட்டலைன்னா இட்லி வெந்துருச்சு. அவ்வளோதான், ரவா இட்லி ரெடி. இந்த புதுவிதமான ரம்யமான ரவா இட்லியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுபோல் புதுமையான ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு வேணுமா? ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் வர வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு நன்றி.